ஹலோ ஹாய், வெல்கம் டு மெக் 10 விட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும்னா சோனி பிளேஸ்டேஷன் 5 ட்ரெய்லர்ஸ். சோனி கம்பெனியோட பிளேஸ்டேஷன் 5 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு ட்ரெய்லர் தான் இப்போ பார்க்குறீங்க. இதுக்கு என்னென்ன பின்னழிவு இருக்குது, என்னென்ன அப்கமிங்ஸ் இருக்குது, இப்போ வேறு GTA 6 வரப்போகிறேன்னு சொல்கிறாங்க, காட் ஆஃப் வார் 5 வருமானு பார்க்குறாங்க, அதை பற்றி இனிமேல் பார்ப்போம். GTA 6 அண்ட் காட் ஆஃப் வார் 5 பற்றி இப்போ வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து இனிமேல் பிளேஸ்டேஷன் 5 வந்ததுக்கப்புறம் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் பிளேஸ்டேஷன் 5 ஒரு ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. இதோட ரேட் வந்து மேக்ஸிமம் மினிமம் 40,000 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு வந்து பிளேஸ்டேஷன் 5 நிறைய இது சொல்லியிருக்காங்க, நிறைய ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்க. அது இன்ட்ரடியூசிங் டேட் என்றைக்குன்னு தெரில, அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பாக்ஸுக்கு ஒரு போட்டியாக ஒன்று அனுப்பியிருக்காங்க. எக்ஸ்பாக்ஸ்க்கு நிறைய டைப்ஸ் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் உண்டு, அதோட சோனிக்கும் வந்து இப்போ நிறையா அல்லு முள்ளு தில்லுன்னு ஆகிட்டு இருக்குது. நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன், நான் வந்து பிளேஸ்டேஷன் 1 பிளேஸ்டேஷன் 4 நான் விளையாண்டு பார்த்துட்டேன். எல்லாமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக்கு செம்ம இதாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 கேம்ஸ் வச்சு முடிச்சிருப்பேன். என்றைக்கு குவாரண்டைன்ஸ் லீவில் தான் வந்து முடிக்க ஆரம்பித்தேன். அதில் வந்து ஒரு 2 கேம்ஸ் நான் முடிச்சிட்டேன். மற்றெல்லாம் நான் சின்ன வயசுலேயே நிறைய விளையாண்டு முடிச்சிட்டேன். இந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட்டு, ஒரு இது கேமிங் கன்சோல்ஸு, அப்புறம் கேசட்ஸ்லாம் தராங்க, வீடியோ சீரீஸ்லாம் தராங்க. இதோட டேட்டா வந்து 1 GB மெமரி, 1 TB மெமரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாக அழகாக இருக்குது பார்க்க, சும்மா ஃப்ளவர் மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் லைட்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வெள்ளை கலருக்குலாம் வெள்ளை கலர்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ரிலீஸ் ஆனது தான் காத்திருந்தா பார்க்கணும். ஆனால் வந்து கச்சாசம் சொல்கிறேன், தாறு மாறாக இருக்குங்க, தாறு மாற தக்காளி சொல்லி பிளேஸ்டேஷன் தான் என்னோட உயிர், செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ்டேஷன் 5. வாங்கலாம் இருக்கேன், வந்தோடனே அதுக்கு சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு முடிச்சோடனே இது பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேட்ஸ் ஆஃப் பிளேஸ் சோனி கம்பெனி. அந்த காட் ஆஃப் வார் 5 வந்து பிளேஸ்டேஷன் 5 வந்ததுக்கப்புறம் தரேன்னு சொன்னாங்க, செம்மையாக இருக்குது, பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஆனால் இல்லை ஒன்று இருக்குது, PS5 தாறு மாறு தக்காளி சோறு விளாண்டு பாரு உங்கள் லைஃப் வந்து சோறு தட்டும் நல்லா இருக்குல்ல. கடைசியாக சொல்கிறேன், இது ரேட்டு வந்து $500 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இது ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், ப்ரோ வெர்ஷனுக்கும் இப்போ ஸ்டாண்டர்ட் வெர்ஷனுக்கும் ஒரு $100 இந்த பார்த்தீங்கன்னா ஹெட்செட் தராங்க. அந்த அண்டு கடைசியாக என்ன சொல்லணும்னா செம்மையாக இருக்குது. அது கன்சோலில் வந்து கேமரா விரோதிருக்காங்க, 3D ஹெட்செட்டு அண்டு நிறையா ரிமோட்டு தந்தாங்க, மீடியா ரிமோட்டு சீடி போட்டு வாங்கினா போக்கு செம்மையாக இருக்குது. தாங்க தக்காளி சோறு இப்போதான் இருக்காங்க, விளையாட்டு பார்க்கணும் ஆசையாக இருக்கும். ஸ்டாப் நில்லுங்க, இன்னும் வீடியோ முடியல. ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு, எங்கள் காலேஜில் ஒருத்தவங்க வந்து சோப் ஹோம்மேடு சோப் செய்கிறாங்க. அவங்களோட அவங்களோட ஃபேவரஸ் அரவேடா பப்பாயா நீம் அண்ட் சார்கோல் வேணும்னா வந்து கீழே இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.